இந்தியாவில் மக்கள் கொண்டாடும் பொதுவான பண்டிகைகளில் ஒன்றுதான் தீபாவளி. ஆனால் அதில் தமிழர்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கிறது. உறவுகளை மேம்படுத்தும் விதமாக புதிதாக திருமணம் செய்து கொண்டவர்கள் தலை தீபாவளி கொண்டாடுவதுதான் அது. எதற்காக தலை தீபாவளி கொண்டாடப்படுகிறது? தலை தீபாவளியில் உள்ள சிறப்பு என்ன? விவரிக்கிறது இந்த தலை தீபாவளி சிறப்பு தொகுப்பு. முன்பெல்லாம் தீபாவளி என்றாலே ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே பட்டாசு சத்தம் காதை கிழிக்க ஆரம்பிக்கும். நாகரிக வளர்ச்சி, சுற்றுச்சூழல் மாசு என பலவற்றை கருத்தில் கொண்டு தற்போது தீபாவளி கொண்டாட்டத்தில் சில மாற்றங்கள் நடந்துள்ளன. ஆனால் நாகரிகம் தொடங்கியதிலிருந்து இன்னும் மாறாமல் இருப்பது புதுமண தம்பதிகள் கொண்டாடும் தல தீபாவளி தான். திருமணத்திற்கு பின்னர் வரும் அனைத்து பண்டிகைகளும் மணமகனின் வீட்டில் கொண்டாடப்பட்டாலும் தல தீபாவளி மட்டும் மணமகள் வீட்டில் கொண்டாடப்படுவது இதன் சிறப்பு. இல்லற வாழ்க்கையில் புதிதாக இணைந்த இரண்டு பேர் தங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து உண்டு மகிழ்வது மட்டுமின்றி குடும்பங்களுடன் இணைந்து உறவு பாலம் அமைக்கவே தல தீபாவளி விருந்து எனும் நிகழ்வை முன்னோர்கள் ஏற்படுத்தினர். தல தீபாவளி விருந்துக்கு புதுமண தம்பதிகளை அழைப்பது தமிழர் பண்பாடுகளில் இரண்டர கலந்தது என்றே சொல்லலாம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பே பெண்ணின் பெற்றோர் பெண்ணையும் மருமகனையும் விருந்திற்கு அழைப்பார்கள். அப்போது முனைமுறியாத மஞ்சள், மல்லிகைப்பூ, வெற்றிலை, பாக்கு, பழங்கள், சிறிய வெள்ளி விளக்கு, இனிப்பு வகைகள், ஆடைகள் வைத்து வீட்டு பெரியவர்களிடம் கொடுத்து தல தீபாவளி விருந்திற்கு அழைப்பர். பண்டை காலத்தில் மாட்டு வண்டியில் ஆடு, கோழி மற்றும் இதர பொருட்களுடன் சென்று விருந்திற்கு அழைப்பது வழக்கம். இது போன்ற வழக்கம் ஒரு சில ஊர்களில் இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அதன்படி தீபாவளிக்கு முன்தினமே மணமக்கள் பெண்ணின் வீட்டிற்கு செல்வர். தீபாவளியன்று அதிகாலை எழுந்து தம்பதிகள் எண்ணெய் வைத்து குளித்து முடித்து புத்தாடை அணிந்து பூஜைகள் செய்து பெற்றோரின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிய பின்னர் இனிப்புகள் உண்டு மகிழ்வர். பின்னர் ஜோடியாக பட்டாசுகள் வெடித்து மகிழ்வர். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ வருஷம் வந்து எங்கள் அம்மா அப்பா தம்பி கூட தீபாவளி கொண்டாடிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு தலை தீபாவளி. ஹஸ்பண்டோட வந்து தீபாவளி கொண்டாடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எல்லாரும் வந்து கிராக்கிள்ஸ்லாம் வந்து சேஃபாக இது பண்ணுங்க. ஸோ சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளி. பெண்ணெடுத்த வீட்டில் மணமகனும் ஒரு அங்கம்தான் என்பதை உணர்த்தும் வகையில் பெண்ணை தங்கள் வீட்டிற்கு அனுப்பிய சம்பந்தி வீட்டிற்கு தீபாவளி அன்று தனது மகனை உங்களது மகனாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அனுப்பி வைத்து பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதும் தான் தல தீபாவளியின் நோக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தல தீபாவளி. இவ்வளவு நாள் எங்க அம்மா அப்பா கூட வீட்டுல கொண்டாடிட்டேன். இந்த வருஷம் என் மனைவியோட மாமனார் மாமியார் வீட்டுல வந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தல தீபாவளி விருந்து முடிந்து வீடு திரும்பும் போது பரிசு பொருட்கள், இனிப்புகள், பழ வகைகளை கொடுத்து அனுப்புவதும் வழக்கம்தான். காரணம், பெண் வீட்டிலிருந்து எடுத்து வரப்படும் பொருட்களை கணவன் வீட்டார் எப்படி கையாளுகின்றனர் என்பதை வைத்தும் உறவுகளை அறிந்து கொள்ள முன்னோர்கள் வைத்த யுக்திகளில் இதுவும் ஒன்று. பொருட்களோடு உரிய மரியாதை கொடுத்து விருந்திற்கு அழைப்பதால் புகுந்த வீட்டில் பெண்ணின் மதிப்பு கூடுவதோடு உறவுகளின் அன்பும் பெருகும். அதேபோல் மனைவியுடன் மாமனார் வீட்டிற்கு செல்லும் கணவன் மனைவி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பரிசுகள் வாங்கி சென்று பேசி சிரித்து உண்டு பண்டிகையை சேர்ந்து கொண்டாடுவதால் இருதரப்பு உறவிலும் நெருக்கம் அதிகரிக்கும்.